Hey guys, ellarkum vanakkam. Welcome to Majaako Gaming. Oh guys, nam channel subscribe panna paathaam irukkom. Subscribe panni support pannunga guys. Okay, ini video start pannidalama. Oh guys, ini video la enna panna porom appdin paathina, so indha vaati paathina particular ah indha dino dhaan pidikka porom nu kediyadhu. Indha kibil la irukka dino dhaan pidikka porom nu kediyadhu. Nam random ah suthuvom. Idhu varaikku nam pidikkaadha edhaachu oru dino petti neenga nam tame pannittu varalam guys. Okay la, so map full ah suthu suthu nu suthrom. At least oru dino kadachalo nam inikku adhu pidikkrom. Okay va. சரி ஓகே, அப்படியே வந்து கிளம்பிடலாம். அப்படியே இவனை எடுத்துகிட்டு போகலாமா? நீ உள்ளப்பா, நான் பறக்கிற டைனோ ஏதாச்சும் எடுத்துக்கிட்டே போகிறேன். பறக்கிற டைனோ நம்ம பிடிச்சமே கிரிஃபின் சூப்பராக இருப்பானே, இவனை எடுத்துகிட்டு போவோம். வரடா கிரிஃபின், நமக்கு என்ன போகிற பொறுத்து பறக்கிற பவரே அதிகப்படுத்துகிறேன். நீ வேகமாக பற. இந்த கிரிஃபைனுக்கு ஒரு சில பவர் இருக்குது கைஸ். திடீர்னு எதுலையாச்சும் போய் முட்டான்னு வச்சுங்களா, பிச்சுக்கிட்டு பறக்கிறான். ஆனால் அது கிளிஞ்சி எப்பயாச்சும் தான் ஒர்க் ஆகுது. நல்லா போவான். திடீர்னு எதுலாச்சும் போய் முட்டாடு சர்ரு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, பார்த்துக்கலாம். நல்லா தான் பறந்தான் நேற்று, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. சொங்கியாட்டம் பறக்கிறான். டேய் சர்ரும் பறடா. ஓகே, இதே வேகத்தில் பறந்து போய் பார்ப்போம். மோஸ்ட்டாக ஐஸ் ஏரியாவில் சில டிஃப்ரெண்ட்டான டைனோஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் அது டைம் பண்ணுற மாதிரி தான் எதுவும் வரமாட்டேங்குது. எல்லாம் மொக்க மொக்க டைனோஸ் தான் ஸ்பான் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த வாட்டி நம்ம பிடிக்கிறது இது வரைக்கும் பிடிக்காத டைனோவாக ஏதாச்சும் இருக்கணும். ஸ்பைக்கில் சாம் பண்ணிப்போம். அப்படியே ஏறவன். ஓகே, இது கூட நம்ம டைம் பண்ணல, பட் ஆனால் இது வேஸ்ட்னு நினைக்கிறேன். என்னடா கலர் கலராக உடம்புல லைன் போட்டுன்னு போகிறேன். அதை நம்மளை அட்டாக் பண்ண முடியல, என்ன வித்தியாசமாக இருக்குது. அது டைனோவா இல்லை வேற ஏதாச்சுமா? கிகா, கிகா கூட இப்போ நம்ம பிடிக்கல கைஸ். ஆனால் கிகா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் கிகா தான் இவன். ஆனால் கலர் சூப்பராக இருக்கே, கலருக்காகவே இவனை நான் பிடிக்கலாம் போல. விழுந்துரு கிகா. டார்பர் ஏர்ல கைஸ் அவன் மேலே, அதானே பார்த்தேன், சிங்கிள் ஷாட்டில் விழுந்துடாடே நீலாம். ஆமாம், விழுந்துருச்சு. ரைட், ஓகே. இவனுக்கு இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு ப்ரைமீட் இல்லையே, ப்ரைமீட் இருக்குதா? நார்மல் மீட்டு கூட கிடையாது. ஆமாம், டேமிங் பாய்சன் எதா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். நான் டேமிங் பாய்சன் இருக்கானா இது வரைக்கும் கவனிச்சதே இல்லை. சரி வேணாம், எனக்கு இன்னும் சூப்பரான ஏதாவது ஒரு டைனோஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே தேடிட்டு போவோம், எதாவது மாட்டினாலும் மாட்டோம். ஆய் ஆடு, நீ ஃபஸ்ட்டே கிடச்சிருக்கலாமேடா. சரி ஓகே ஓகே, ஆடு மீட்டு கிடச்சிருச்சு. நம்ம போய்ட்டு அந்த கிகாவே அப்போ டைம் பண்ணுவோம். நீங்கள் இன்னொரு நார்காட்டிக்கு அடிச்சுட்டு தான் போகணும் போல். சாரி டா கிகா, உன் தலையில் அடிக்கலாமா வாலில் அடிக்கலாமா? உடம்புல அடிச்சிடும். நீட்டு யார்கிட்ட இருக்கு? வந்துருக்கா? ஓகே, நம்ம போய்ட்டு கொஞ்சம் நார்காட்டிக் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, நார்காட்டிக்கு மேலே தான் இருக்குது. டார்பர் ஏற்றி விட்ருக்கேன். இவன் கொஞ்சம் ஹை லெவல்னால கொஞ்சம் டைம் ஆகும்னு தான் நினைக்கிறேன். மொத்தம் 6 வாட்டி சாப்பிட்ணும். கேமிங் எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு, ஏன்னா தெரியாமல் இவனை அடிச்சிட்டோம்ல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரேன். டேம் பண்ணுறதுக்கு டேமிங் யூட்டிலிட்டி சோல் இல்லை. மொத்தம் 5 வேணும். சோல் இல்லையே, இவ்வளோ சோல் இருந்துச்சு மொத்தமே காணுமா? ஏ, யூட்டிலிட்டி சோல் தான் இருக்கே, ஒரு சோல் இல்லையா? சரி ரைட் ஓகே, பார்த்துக்கலாம். நான் மறுபடியும் அவனுக்கு போய்ட்டு இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு யார் வீட்டிலையாச்சும் வச்சுருக்காங்களா போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். வரும்போது டக்குன்னு வந்துடுறான், ஆனால் போகும்போது தான் இவ்வளோ லேட் ஆகுது. டேய் டக்குன்னு போடா, மகேந்திர போகிறான். ஓகே, மயக்க மருந்து கொடுத்தாச்சு.
என்னோட மட்டும்தான் இருக்கு. இருங்க, நம்ம நம்மளோட ஆட்கள் வேற யார்ட்டையாச்சும் இருக்கா, சோல் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்கு போனால், அசோக் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு சோல் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட்டையை போட்டு வரும். சீக்கிரம் 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 வேகமாக போ, வேகமாக போ, வேகமாக போ. ஓகே கைஸ், நாள் வச்சிருக்காரு, ஆட்டையை போட்டுற வேண்டிதான். ஓகே, அப்புறமேட்டு ஒன்றா நம்ம கொடுத்துக்கலாம். போயிட்டு அதை ஃபஸ்ட்டு செய்வோம். ஓகே, செஞ்சாச்சு. ஓகே கைஸ், இதை நான் அந்த கிகா கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். வேற ஏதாச்சும் ஒரு டைனோக்கு தான் இது கொடுக்கணும். ஓகே, மிகாவை நாக்காட்டி கொடுத்து கொடுத்து தூங்க வச்சுருவேன். ஏன்னா இன்னும் ரெண்டு பைட்டு தான், அதுக்கு போயிட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு டைனோ வந்து நாக் பண்ணோம்னா அதுக்கு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேமாவு 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 74% ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு மூணு பைட் அடிச்சிச்சுன்னா போதும். இவ்வளோ நார்காட்டிக் எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாமே கிளையிடுச்சு. இங்கே என்னது, டார்பியர் ஆர் டைப்பு. இதனால் எனக்கு இந்த கிகா பச்சை கலர் கிகா நல்லா தான் இருக்கிறான். வாய்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டா கோடியன் கிவில். ஏய் டக்குன்னு சாப்பிட்றா கிகா. இன்னும் ஒரே ஒரு பைட் எடுத்தால் போதுண்டா நீனு. ஏய் வாயில் குச்சிடலாமா, வாய்க்குள்ளே போயிடு, வாய்க்குள்ளே போ, வாய்க்குள்ளே போ, வாய்க்குள்ளே போ, வாய்க்குள்ளே போ. விட மாட்டேங்கிறாங்க. ஆ, அந்த இடத்துல பார்த்துக்குறோம். வாய்க்குள்ளே போடா போடா வாய்க்குள்ளே. ஜிஜோ, இந்த சர்க்கஸ்லாம் முதல்ல குள்ள தலையை விடுவாங்க பார்த்தீங்களா, சாரி முதல்ல வாயில் தலை விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிகா வாயில் தலையை விடலான்னு பார்க்குறேன். முழு உடம்பே உள்ளே போகுது. டேமாவுடா டேமாவுடா டேமாவுடா, இங்கே இருக்க மொத்த நற்காட்டிங் கொடுத்துட்டேன். ஓகே கைஸ், டேம் ஐட்டம் சூப்பரு. ஏய் வேற லெவல்ரா கிகா நீனு. ஓகே, எனக்கு சேடல் போட்டு அப்புறமேட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். கிளம்பிடலாம். இன்னைக்கு வேற ஏதாச்சும் டைனோ. இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கு கைஸ். இந்த இடத்துல நம்ம வீடு கட்டியிருந்தேன்னா பங்கமாக வந்துருக்கும். ஆனால் நான் ஒன்று டைனோஸ் தோல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். இங்கே பாருங்க, ஒரு எலும்பு குண்டு கிரிஃபின், பீட்டா காஸ்மிக் கிபில். தப்புனு விழுந்துருவான். டார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கே, பேருங்க உனத்திக்குள்ளே போட்டுக்கலாம். வெள்ளிங் தப்பாக அடிச்சுக்கிறேன், கண்டுக்காதீங்க, அவசரத்தில் அடிச்சது. கண்டிப்பாக இந்த கிரிப்பினை நான் அடித்தேன் அப்படின்னா என்னை ஒரு அடியில் முடிச்சு விட்டுடுவான். அதனால் நேற்று மீதி மீந்த ஏறம் இருக்குது. இந்த வெள்ளைக்கலர் கிரிப்பின் அடித்தோம்ல, ஸோ அவனை அடிச்சுட்டு மீதின ஏறம் இது. வீட்டா என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடு, இவ்வளோ நேரம் ஸ்லோவாக தான்டா இந்த ஆளை பார்த்தோன்னே ஃபாஸ்ட் ஆகிட்டான். அடிக்கலாமா வேணாமா, அடிச்சிட்டேன். என்னடா தம்பி தோலை காணும், சரி நான் வீட்டுக்கு போயிட்டு கிபிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்கேயாவது நல்லா தூங்கு. அத்திம்பேர் சாவலை தூங்கிக்கிட்டு இருக்கார், அதுபடி தான் சொல்லணும். ஐயோ இந்த இடத்துல வச்சுருக்கேன், இங்கே இருக்கு. ஓகே வந்தாச்சு. ஆமாம், என்ன கிபிள் கேட்டுது, பீட்டாவில். ஆ, பீட்டா காஸ்மிக் கிபிள். ஓகே, பீட்டா காஸ்மிக் கிபில் இருங்க. ஃபஸ்ட்டு பீட்டாவில் எதா கிபில் வச்சுருக்கணும், ஆல்ஃபா காஸ்மிக் தான் இருக்குது. ஓகே, பீட்டாவில் இல்லை. எழுந்துடுறா, எழுந்துரு, டக்குன்னு வந்துரு, ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற. அங்கேருந்து இங்கே டெலிபோர்ட் ஸ்பீடாக ஆயிடுறான், இங்கேருந்து அங்கே போகும்போது மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓடு 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 ஓடு, வேகமாக ஓடு வேகமாக ஓடு. இங்கே கிபில் தானா, உனக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியலையே. ஹெல்த்து சூப்பராக இருக்குது, 72,000. டார்ப்பர் ஹெவி இதில் அடிச்சதுனால டக்குன்னு மயங்கிட்டான்.
ஏய் சிக்கன் டைம் அவடா, உனக்காகலாம் அந்த இது யூஸ் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு குச்சி மாதிரி இது கைஸ் இவனுக்கு எலும்பு. டைமர் ஆகிட்டுருக்கா? ஏய் டைம் ஆகுடா, டைம் ஆகுடா, டைம் ஆகுடா. ஒரு உன் உடம்புல குச்சி குச்சி விளாண்டுட்டு இருக்கும் பாரு. ஆமாம், ஐ திங்க் எனக்கு சின்ன டவுட்டடா டேய், நான் உனக்கு கிபில் வச்சுட்டேன், நீ எந்த பக்கமாக சாப்பிடுவ? உனக்கு தான் வயிறே இல்லையே, வயிறு ஒன்றுமே இல்லையே, வெறும் எலும்பு கூடு தானே இருக்குது. திங்க் நான் ஒரு கோஸ்ட் பொக்கிமானை பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சி பொக்கிமானா? ஐயோ, ஒரு கோஸ்ட் டைனோவை பிடிச்சிட்டேன். ஐயோ வளரானே, நைட்டா நைட்டில் ரெக்கார்ட் பண்ணால் இப்படி தான் தூக்கத்தில் வளரும் போல. ஓகே, இவன் ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்? டேய் சீக்கிரம் சாப்பிட்றா. உனக்கு கரெக்டான கிபில் தானே வச்சுருக்கேன். ஓகே, பீட்டா காஸ்மிக் கிபிலு கேட்கறதும் பீட்டா காஸ்மிக் கிபில் தான். ஓகே, லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படியே நம்ம கொஞ்சம் தேடுவோம் போயிட்டு. யூனிகான், இந்த யூனிகான்லாம் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஓடிப்போ, ஓடிப்போ. என்கிட்ட யூனிகான் இருக்குது கைஸ், ஆமால்ல என்கிட்ட எண்டர்மோட யூனிகானே ஒன்று இருக்கு. கோய்ஸ் அங்கே பாருங்க, டிக்கு டிக்கு ஆல்ஃபா சமனர் க்ளோனர் ஓடு, வேற லெவலு. ஆல்ஃபா சமனரில் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. அடா பாவி, நீங்களாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம்? டெக்கு கிரிஃபினே, ஐயோ கேட்டு ஒன்றே ஒன்று தானே இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு ஏரோ இருக்குது. ஸோ டெத் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னால் இதே இடத்துக்கு ரிட்டர்ன் வர முடியும். ஓகே ஓகே ஓகே, அவங்க பாருங்க அவன் டைம் ஆகிட்டான். ஆஹா, நான் இதை மறந்துட்டேனே. டே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போடுவோம். இருங்க, உனக்கு என்னடா பவர் இருக்குது கைஸ்? இவனுக்கு என்ன ஓடு, வேற லெவலு எரிக்கல் பவரு. இல்லை நீ கிரிப்பின் தானே? ஆமாம் கைஸ், கிரிப்பின் தான் இவன். இவ்வளோ வேகத்தில் ஓடுறான் பாருங்க, சும்மா பிச்சுக்கிட்டு. ஐயோ, ஏ தெரியாம வச்சுட்டா டே, சாரிடா தெரியாம வச்சுடா. ஐயோ கள்ளத்துக்கு அடிக்கிறானே. ஓகே ஸோ ஓகேடா ஓகேடா, எலும்பு குண்டு நீ சூப்பரு. ஓகே, அவன் ஆகர் குறைஞ்சிடுச்சு கைஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இன்னொன்று ஒன்று எங்கே இருக்குது என்னோட இது, இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஏரோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஏரோ வச்சு தான் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டு ஏரோ இருக்குது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரி, ரெண்டு புல்லட் இருக்குது, ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏரோ இருக்குது. நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே எவனோ மோசமான எவனோ இருக்கானா? உல்ஃபு நானும் என்னோட உலுப்பு எடுத்து விடணும். இவங்க கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குறவனு தான். டே 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 உல்ஃபு டேரா, இவனை முடிச்சு விட்டுறலாம், இவனையும் முடிச்சு விட்டுறலாம். ஓகே இப்போ அந்த டைனோ கூட அவன் பிஸியாக இருப்பான். இதுதான் உனக்கான கரெக்டான டைம். போகிற தட்டி தூக்குற அவங்க அதையும் முடிச்சு விட்ற. ஐயோ கரெக்டாக அடிச்சிட்டேன். ஓடு, பேக்லேயே ஒரே ஏறம் சொல்லி முடிஞ்சுது. உனக்கு என்னடா கிபில் கேட்ட? ஆல்ஃபா சமணர் கிபிளா? என்கிட்ட இருக்கு ஆல்ஃபா. ஓகே சூப்பரு, ஆல்ஃபா கிபிள் இந்த வாட்டி மூணே மூணு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டே உனக்கு கிபிள் எடுத்துகிட்டு வரேன். எத்திக்கு நல்ல சமணர் கிபில் இருக்கு. ஓகே இந்த வரண்டா. பசி வேற எடுத்துக்கிச்சா? இப்போதான் உனக்கு மீட்டு நிறைய கொடுத்தேன், அதுக்குள்ளே உனக்கு சட்டுன்னு பசி எடுத்துக்கிச்சு.
ஏய் சிக்கிறாங்க பேசுறா. ஓகே சூப்பர். ஏய் வேகமா ஓடு. யாரு இவன், கரடியா? ஒன்னே ஒண்ணு தானே, க்ளோனா இருக்கா சிவன்? செமனார்ல இவன் மட்டும் வேற ஏதாச்சும் இருந்தானா சூப்பரா இருக்கும். ரேண்டமா மட்டும் இருந்துதான் நம்ம பங்கமான டைனோ நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா பட் இவன் க்ளோனர், ஏதாச்சும் ஒரு டைனோவை பார்த்து அதே மாதிரி டைனோ வந்து க்ளோன் பண்ணி விடுவான். சரி இருங்க, இவனை டைம் பண்ணி விடுவான். இதில் அட்வான்டேஜ் எப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் டைனோ கூட சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு டைனோவை சமன் பண்ணி விட்டு அவங்க கூட சண்டை போட வைப்பான். ஸோ அதே மாதிரி தான் ஆனால் பட் நம்ம இப்போ ஒரு ஆல்ஃபா டைப்பில் பிடிச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஏ டேமாவடா, சரி இருங்க, இவனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? ஆனால் இவன் ரொம்ப லேட்டாகும் போல. சாப்பிடாய், அவ்வளோதான் கைஸ். இப்போ இவனுக்காகவே நம்ம அதை செஞ்சோம் போல. ஏய் என்னோடய க்ளோனிங் பவரை பார்க்கலாம்ல, இருங்க வரேன். ஏதாச்சும் அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல் டைனோஸ் ஏதாவது வேணும். பரவாயில்ல கைஸ், சூப்பராக தான் இருக்குது. ரெண்டாவது டெக் டைனோ பிடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை கைஸ், இந்த மாதிரி க்ளோன் பண்ணுற டைனோ நம்ம ரைட் பண்ண முடியுமான்ட்டு. ஓகே, நம்மள இன்னொரு குதிரையை இது பண்ணி விட்டோமா? இந்த குதிரையை ரைட் பண்ண முடியாது. ரேகனில் ஏற்ற முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல கைஸ், ஆனால் இந்த ஆஸ் ரொம்ப நேரம் இருக்குது. ஆ அதெல்லாம் சொன்ன சொல்லி வாயமெல்லாம் மறைஞ்சி போச்சு. ஓகே, இன்னைக்கு வேலைகள் பெருசாக எதுவும் பண்ண முடியலனாலும் ஒரு சூப்பரான ஒரு டைனோ, வரைக்கும் பிடிக்காத டைனோ தான் பிடிச்சிருக்கோம். யாராவே ஒமேகா உடன் பாய்சன் வையும், ஒமேகா டைன் கிட்ட வச்சுக்கக்கூடாது. ஆனால் இவனை வச்சு அவனை இது பண்ண முடியுமோ? வீட்டா கண்ட்ரோலர், கண்ட்ரோலர் என்னடா இப்போ வரும் உனக்கு? சரி ஓகே, வேணா கைஸ், நம்ம வந்து இப்போ கிளம்பிடுவோம். நம்ம வீடு எந்த பக்கம் இருக்கிறது? இந்த பக்கம் இருக்கு. அப்படியே சல்லுன்னு போக வேண்டியதுதான். இருங்க, இவனுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த ஏரோ ஒர்க் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு போயிடுறேன். இவனுக்கு இந்த ஏரோ ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓ கைஸ், ஒர்க் ஆகுது. டேய் இரா 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 டேய் இரா இரா, ஓனரே அடிச்சிட்டா. அடா பாவி, என் கதையை முடிச்சு விட்டுருவோம் போலயே நீனு. ஓகே, மயக்க முட வச்சிட்டேன். சமணர் கிபிள் இப்போ ரெண்டு வேணுமா? 25,000 ஹெல்த் இருக்குது கேஸ் உனக்கு. என் கிரிப்பின் கதையை முடிச்சு விட்டுருவோம் போல. சரி இருங்க, நான் இந்த சைடு போயிட்டு நான் கிபில் எடுத்துகிட்டு வரேன். ரத்தக்கிளறி ஆகிட்டான் கொஞ்சம் நேரத்தில். இந்த மெட்டல் ஏரா யூஸ் ஆகுது, நான் ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன் பட் ஒர்க் ஆகுது. ரீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இங்கிட்டு இருந்தாங்க அங்கிட்டு இருந்து இங்கே அப்படி மாறி மாறி வருவோம். அம்மா கிபில் நார்மல் செமினார் இருக்கா? செமினார் எக்லாம் தான் இருக்கு. ஓகே மேஜோ பெரிஸ், மேஜோ பெரிஸ் இல்லை, மேஜோ பெரிஸ் வேணும். சரி ஓகே இருங்க, மேஜர் பிரிஸ் போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரும். இதில் அடித்தா வேறு லெவலில் கலெக்ட் ஆகும். ஓகே, 131 மேஜர் பிரிஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் பில் செய்ய முடியும். நம்ம ஒரு மெக்மாசரஸை பிடிக்க போகிறோம் கைஸ். கேஸ் பண்ணாயாச்சு, அங்கே ஒருத்தவன் இருக்கானே யாருவேன்? இன்டர்னல். ஓகே, எர்த் டைப்னா என்னன்னு தெரில.
இங்கே தான் அடிபட்டு கிடக்குறானா? ஆ, 134 ரெண்டு கிபில் தானா? நான் தான் நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கேன். டக்குன்னு சாப்பிட்றாரு, சூப்பர், வேற லெவலில் சாப்பிட்டாங்க கைஸ். ஐயோ, எல்லா கிபிலையும் சாப்பிட்டியா? அங்க ஓகே, சூப்பர். உள்ளபடியா? ஓகே, இன்னைக்கு நம்ம நார்மலாக பிடிச்சா கூட இந்த அளவுக்கு சூப்பரான டைனோஸ்லாம் பிடிச்சிருக்க மாட்டோம் போல. மார்னிங் வீடியோவில் வேற லெவலில் டைனோ பிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம கிளம்புவோம். வீடும் செல்லு வழி. ஓகே, இப்படி தான் வீடுக்கு போகணும். இனிமேட்டு போர்டு வைக்கணும் கைஸ். அங்கங்கே வீடு செல்லும் வழி, பேங்க், நம்ம பேங்க்குக்கு வச்சுருப்போம்ல, பேங்க்கு செல்லும் வழி அப்படின்னு வச்சுருப்போம்ல, அதேமாரி வீடு செல்லும் வழி அப்படின்ட்டு வைக்கணும். அப்பப்போ மேப்பை பார்த்து போகிற மாதிரி இருக்கு. வரி கொண்டு சாப்பிட்றா பாருங்க. சரி ஓகே, நம்ம இன்னைக்கு பிடிச்ச எல்லாரையும் நம்ம வந்து இறக்கி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி இறக்கி விட்ட நம்மளோட டெக் கிரிஃபின். அடுத்தது நம்மளோட கெலிட்டான் கிரிஃபின், மெக்மோசோரஸு, ஆர்டைப் கிகா. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ என்கிராம்ஸ் இல்லை கைஸ். ஸோ என்கிராம்ஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெக்மோசோரஸுக்கு வந்து நம்ம சேடல் செய்ய முடியும். மெக்மோசோரஸும் சரி, கிகாவுக்கும் சரி, எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, வேற லெவலில். ஓகே சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். Thank you.